அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷா நந்தினி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து அறுவை சிகிச்சையின்றி சினைக்குழல் அடைப்பை ஃபெலோபியன் டியூபல் பிளாக் எப்படி சரி பண்றது சர்ஜரி இல்லாம நம்ம எப்படி ஃபெலோபியன் டியூபல் பிளாக்கை வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஃபெலோபியன் டியூபல் பிளாக்குங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஏன் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இதுக்காக நிறைய அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுது செயற்கை கருத்தரிப்பு முறைகள் இந்த ஃபெலோபியன் டியூபல் பிளாக் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஈவன் இளம் தம்பதியினர் கூட இந்த இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு தள்ளப்படுறாங்க இது எப்படி நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியுமாங்கிறது எங்கிட்ட வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கான ஒரு தெளிவான பதிவு சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏ ஃபெலோபியன் டியூப்வெல் பிளாக் வருது ஒன்று வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ ரத்தம் வந்து கீழ்நோக்கி வரத்துக்கு பதிலாக மேல் நோக்கி போயிட்டு அந்த இரத்த குழாய்களில் அது அடைப்பாக மாறிடுறது மாதம் மாதம் நமக்கு அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய கருப்பையுடைய உள் சளி சவ்வு வந்து அப்படியே போயிட்டு நம்மளுடைய டியூப்பில் அடைப்பை ஏற்படுத்துகிறது இது மாதம் மாதம் பீரியட்ஸ் மாதிரி இந்த அடைப்பை அதிகமாகிட்டே இருக்கும் இதனால் நம்மளுடைய செமன் வந்து நல்ல முறையில் மூவ் ஆகி ஸ்பேம் வந்து எங்கே ரீச் பண்ண முடியாமலோ இல்லை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் கருவாக மாறி அந்த கரு வந்து கர்ப்பப்பையை அடைய முடியாமல் தடை ஏற்படுறது தான் நம்ம சினைக்குழாய் அடைப்பு இல்லைனா வந்து ஃபெலோப்பியன் டியூப்வெல் பிளாக் கருக்குழாய் அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இது சாத்தியப்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் எங்கிட்ட வராங்க டாக்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டியூப்பில் வந்து எக்டோபிக் ஆகிடுச்சு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நான் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பக்கம் அடைப்பு இருந்ததுனால கரு குழாயிலேயே வந்து அந்த கரு உருவாயிடுச்சு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக மாறிடுச்சு எனக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து வயிறு வலி வந்துச்சு நான் போய் டாக்டரை பார்க்கும்பொழுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க ஆனால் அது டியூப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இது இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிவிட்டு டியூப்பை வந்து அவங்க கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு அதனால் டியூப்பை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் டியூப் எனக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு டாக்டர் இன்னொரு பக்கம் டியூப் இருக்குது எனக்கு வந்து மறுபடியும் ஹெச்எஸ்ஜி பண்ணி பார்க்கும் பொழுது திடீர்னு அந்த பக்கமும் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா நான் நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்கே ட்ரை பண்ண முடியாது நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்சம்னேஷன் டெக்னிக்ஸ் தான் போக முடியும்னு டாக்டர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணினதுனால ஒரு பயம் இருக்குது இது வந்து சாத்தியமா இல்லை குழந்தைய கூட நான் இல்லாமல் இருந்துருவேன் திரும்ப திரும்ப இந்த சர்ஜரி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேஷண்ட் சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கருமுட்டை வளர்ச்சி சம்மந்தமான ஹார்மோன்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சினைக்குழாய் அடைப்பு ஏற்பட்டதுக்கும் ஹார்மோன்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் நமக்கு உடம்புல எப்படி டீடாக்சிபிகேஷன் இருக்கோ அதே மாதிரி கருப்பைலேயும் டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவச்சி அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீரியட்ஸ் ஆன அஞ்சு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரங்களில் பெண்களுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஒரு பானம் கஷாயம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடைப்பு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தான் ஸோ அந்த மாதிரி சித்த மருத்துவத்திலையும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அடைப்பு வராமல் நம்மளால பார்த்துக்க முடியும் ஸோ அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ணி கருப்பையை டீடாக்சிபிகேட் பண்ணுறதுக்கு சித்தர்கள் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் எல்லாம் கொடுத்து அவங்க பீரியட்ஸ்லேயே அவங்களுடைய அடைப்பு நிவர்த்தி ஆகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அடுத்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ மந்த்ஸில் அவங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே அவங்களுக்கு இன்னும் பயம் என்னென்னா டாக்டர் எனக்கு ரெண்டு கோடு வந்துருச்சு ஆனால் இது வந்து கருக்குழாயில் ஃபார்ம் ஆயிருக்குமா இல்லை கருப்பையில் ஃபார்ம் ஆயிருக்குமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்னாங்க நாற்பத்தஞ்சு நாள் தனமாக ஆயிருக்கு நம்ம அறுபது நாள் கழித்து தான் ஸ்கேன் பண்ண முடியும் கண்டிப்பாக கருக்குழாயில் இருக்காது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அது கருப்பையை போய் அடைஞ்சிருச்சு ஸோ அந்த இடத்துல அடைப்பு இருந்தது சரியாகி அவங்களுக்கு கரு நல்லபடியாக வளர்ந்து குழந்தையும் ஆரோக்கியமாக அவங்க பெற்றுட்டாங்க இதில் தான் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லபடியாக குழந்த பிறந்து ஒரு ஒரு வருடம் இருக்கும் பால் கொடுத்து முடிச்சு திரும்பியும் என்கிட்ட வந்தாங்க டாக்டர் எனக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்கும்போது சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன் இயர் வரைக்கும் நான் பால் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் வந்துட்டு இருந்தது திடீர்னு பீரியட்ஸ் இப்போது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு வரல ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் என்னம்மா நீங்கள் பிரெக்னன்சி டெஸ்ட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை டாக்டர் நாங்கள் தான் பால் கொடுத்துட்ருக்கோமே அப்போ எனக்கு ப்ரெக்னென்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் என்ன சொன்னேன் இல்லை அப்படி பண்ண முடியாதம்மா நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் திரும்பியும் அவங்க செக் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மறுபடியும் பயம் மறுபடியும் எனக்கு எக்டோபிக் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது ஏன்னா அந்த முதல்ல ஒரு டியூபை கட் பண்ண அந்த பயம் அவங்கள விட்டு போவே இல்லை ஸோ மறுபடியும் அறுபது நாளில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நேச்சுரல் ப்ரெக்னென்சி கருப்பையை அந்த கருமுட்டை அடைஞ்சிருந்தது நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்தாங்க ஸோ இந்த ரெண்டு குழந்தைகள் வந்து பிறந்தது வந்து ஒரு சினைக்குழாய் அடைப்பு இருக்கு ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னவங்களுக்கு தான் இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் சாத்தியப்படுத்தி கொடுத்தோம் ஸோ இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் சாத்தியமான ஒரு சில விஷயங்கள் தான் கருக்குழாய் அடைப்புனா உடனே நம்ம போயிட்டு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒன்றும் சொன்னேன் இல்லைங்களா அந்த நம்மளுடைய கருப்பை டீடாக்சிபிகேஷன் கருப்பையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து சோம்பு குடிநீர் நம்ம பாட்டிமார்கள்லாம் அந்த காலத்தில் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் கருப்பையில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது எல்லாம் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டிமார்களும் சரி மருத்துவச்சின்னு சொல்லக்கூடியவங்களும் சரி இந்த சோம்பு குடிநீரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சித்த மருத்துவத்திலையும் கருப்பை அழுக்குகளை போக்குறதுக்கு சோம்பு குடிநீர் பயன்படுத்தியிருக்கும் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சோம்பை ந லைட்டாக வறுத்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு அரை டம்ளராக சுண்டை வச்சு வடிகட்டி பீரியட்ஸ் டைமில் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அந்த கஷாயத்தை குடிக்கணும் அது கூட நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ருது பீரியட்ஸோடைய பிளட்டு வந்து கீழ் நோக்கி மட்டும்தான் வரும் மேல் நோக்கி போகாது இதை தாண்டி மன அழுத்தம் இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள் சோம்பு அதுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கருக்குழாய் அடைப்பு இருக்குது எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க பீரியட்ஸ் டைமில் மட்டும் சாப்பிட்டா போதும் மற்ற நேரங்களில் தேவை கிடையாது ஆனாலுமே நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா ஒரு மருத்துவரோட உதவியும் நம்ம நாடணும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்